முதலாளி இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளு, உங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு அப்படிங்கிற. நம்ம ஊர் நெல்லித்தோப்புல தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, இப்பவே போய் சூப்பர் ஸ்டார பார்த்து உங்களை வச்சு படம் எடுக்க போறோம்னு சொல்லி உடனே கழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அது என்னடா கழிச்சிட்டு? ஐயா முதலாளி, பத்திரிகை போடுவாங்க முதலாளி, நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு ஒரு சீட்டு தருவாங்களாம், அது பதிலாக கழிச்சிட்டு. ஏதோ ஒரு சீட்டு. உடனே அவர் போய் பார்த்து அந்த ஷீட்டை வாங்கி அவர் வச்சு படம் எடுக்க தயாரிப்புன்னு. மறையூர் கொப்பாசாமின்னு வரணும். அது உங்க அப்பன் பேரு. என் பேரு மறையூர் குப்புசாமின்னு வந்தா போதும். உங்க பேரு அப்படியே வெளியில தள்ளிட்டு உள்ள என் பேரு பெருசா டைரக்ஷன் வரணும். என்னப்பா ஊர்ல ஒருத்தனையும் காணோம்? அதானே மார்க்கெட் பூரா காலியா இருக்குது. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்கப்பா. தண்ணியும் பாலும் தவிர யாருமே கடை தரக்கல. 10 லிட்டர் பால் வேஸ்ட், டீ தூள் வேஸ்ட். பேசாம நானும் அங்கேயே போய் கடை வச்சிடலாம். ஒழுங்கா கேளு. இல்ல இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இதுதான் ஹலோ. நான் யாரு நினைச்சீங்க? ஓடிட்டு கிளம்புடா. ஐயா சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்து பெரிய லெவல்ல போக போறாரு, இந்த ஊரே வாழ வைக்க போறாரு. அவரை பத்தி தப்பா பேசுறீங்களா? கிராண்ட் ஓபனிங் கட். ஓகே ஐயா ஷிஃப்ட் சார். இவங்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள சாரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா இல்ல இந்த டிரஸ் போட்டதுக்கு ஒரு கௌரவமா இருக்கு. ஸ்டார்ட் சவுண்ட் ரோலிங் 31/4 டேக் 1. அங்க பாரு அந்த பழைய அடி அரஸ்ட் பண்ணுவா. ஷூட்டிங் இறங்கியா? கிளாப். வட்டி வசூல் பண்றதுக்கு இங்க யாருக்காங்கன்னு வரான் இவன். என்ன அமைதி, என்ன குணம், என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை. என் பேரை சொன்ன உடனே சட்டு எந்திரிச்சு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாரியா? உடம்பெல்லாம் புல்ல அடிச்சிருச்சியா? நிஜமாவா? நீ வேற. இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்களாம் என்ன குதி குதிக்கிறானுங்க. ஏசி வேன விட்டு இறங்கி வர மாட்டாங்கறாங்கயா. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காருயா. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரயா. நிஜமாவே நீங்க அவரை பாத்தீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஷீட் எடுத்து கொடுத்துறாருப்பா. டேய் அது என்னடா ஷீட்? அது அந்த ஷீட் தான் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், உடனே ஒதுக்கிட்டாருப்பா. சாப்பாடு எல்லாம் செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி பண்றேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது மட்டுமா? எத்தனை பாட்டில் ஸ்காட்ச் வேணும் முதலாளி கேட்டார். அதுக்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சார். மியூசிக் கொஞ்சம் ஓவரா இருக்கு, போய் ரீரெக்கார்டிங் கம்மி பண்ணு. அந்த அசோக் குமார் நடிக்க போகும்போது நான் போய் நடிச்சுட்டு வரட்டுமான்னு என்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாரா? நானும் சரி சரி போய் நடிச்சுட்டு வாங்க சொன்ன பிறதான் அந்த எடுத்து விட்டு எழுந்து போறாரா? டேய் நம்ம அவரை வச்சு பூஜை பண்ணடா. அங்க இவருக்கு போட்ட பூஜை நமக்கு தானே தெரியும். நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க. 300 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. பெரிய கயிற கட்டி நம்ம ஊரால் யாரு கிட்ட போகாதபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பெரிய துப்பாக்கியோட கருப்பட போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ், யாராலையும் கிட்ட போக முடியாது. என்னடா உளற, இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போடா. யாரு இவரா? இவரதான் போலீஸ் அடிச்சு வேட்டிய உருவனத என் ரெண்டு கண்ணால பார்த்தனே. ஆமா, இந்த வேஷ்டியை எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்ப விட்டு கீழே இறங்கல. டேய் இடத்த மாத்து. முதலாளி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசிங் கதை சொல்றேன், கட் பண்ணா. முதல்ல உன்ன கட் பண்றேன், உளறுவாயா? கேரு கேரு. முதலாளிக்கே இந்த நிலைமைன்னா நாம கிட்ட போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்?
சொன்னா என் பொண்டாட்டி சொன்னா சம்பாரிச்சு வந்து டண்டி நானா. எப்பவும் டல்லா வருவீங்க, இன்னைக்கு தில்லா வந்திருக்கீங்க. சொல்ல காப்பாத்திட்டி, அப்ப தில்லு வராதா? இந்த நீ கேட்ட 1000 ரூபாய் ஒரு நாள் வருமானம். லாக் தி டோர்ஸ் ஆஃப் தி அனிமல். இருங்க, என் புருஷன் கில்லியாச்சே. நீங்க ஒரு சிறந்த தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரா? வந்தானே, அவருக்கு போய் கட்டிங் செய்ய பண்ணி லம்பா வேண்டிய சொல்றியா? போடி போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நம்ம ரெண்டு பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரியமா திருக்கி. நடக்கணும், நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? ஏய் ஏய், அடிய அடிய சோனா, ஏய் ஏய் ஏய், அடி பாவி சிரிக்கி. அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம், நான் போய் போட்டேன் எப்படி எடுப்பேன்? ஏய், பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டுரு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமாருக்கு அதான் பிடிக்கும். அவன் தான் முதலாளி. லொகேஷன்ல இருந்து போன். போய் பேசிட்டு வாடா. ஹலோ, என்னடா அங்கேயும் சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்ச பெரிய மீனை செட்டில் கொடுத்து சின்ன மீன் சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. டேய், சொல்கிறத செய்டா, 12 வருஷமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டாக கொடுக்குறவனுக்கு பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை, உட்டாலங்கடி வேலை செய்யணும். புரியுதா சார்? டேய், அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூதம் மாதிரி வந்து நிற்கிறியே, யாரா நீ? சார், என்ன விடுங்க சார், அதை உட்காந்துக்கிறேன் ஜீப்பில். அதான் பூதம், அவர் தான் சார் முதலாளி. யார்? டிடி கேஷ்ல வட்டி கட்டினாமல் ஒரு மூஞ்சி இருக்கே, அவனா? சார், ஊர்ல பெரிய பணக்காரர் சார், தோட்டம் தருவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறாரு சார். அவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு சார். ஒன்னு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் தொரவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன் சார். நீங்க அவரை பத்தி திரா பேசுறீங்க சார், நீங்க ஏதோ சினிமா பைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்துக்கிறா சார். நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு கூட பைனான்ஸ் பண்ணுவா சார். டேய், முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு பைனான்ஸ் தரேன்னு சொல்ற முதல் முட்டால இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு சார்? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறா சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வரமாட்டாரா? அவருக்கு என்ன கால் ஆணியா சார்? அவர் பெரிய முதலாளி சார். முதலாளி டேய், மீன் மாட்டிச்சா இல்லையா? ஹலோ, உங்க பேரு எனக்கு தெரியாது, ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சுட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உங்களை எதுக்காக நான் பார்க்க வந்தேனா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. எது பெஷீட்டா? யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார் கிட்ட நீங்க தான் அறிமுகப்படுத்த. டேய், அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தோப்புன்னு கீழே விழுந்துருவ. போயா போயாங்க. அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மீனை டெய்லி நானே பிடிச்சி வந்து கொடுப்பேன். காக்கா புடியும் போது உன கூப்பிட்டுக்கிறோம். இப்ப நாங்க மீன் தான் பிடிக்கிறோம், நீ கிளம்பலாம். கிளம்பு. டேய், டென்ஷன் பண்ண சொல்றான். சொல்றான். டேய், மீன் மடிச்சாலேடா. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் திருவிழா நடக்கிற இடமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க தலைவர். இப்பதான் முத முத ஊருக்கு வந்திருக்காரு. அவரை பாக்குறவன எங்களுக்கு வேற என்ன சார் வேலை சார்? அவர் அங்க வந்து ஒரு கையை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். வேண்டாம், ஒரு விரலையாவது காட்ட சொல்லுங்க சார். நான் பாட்டு போயிருந்தோம், முடியாது. என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா! ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துலடா நிக்குது. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா? இந்த கடலுக்குள்ள போய் நான் எப்படி அவர்த்த பெருமிசில வாங்கி என் பொண்டாட்டி நானும் வந்து போட்டோ எடுத்து இது நடக்கிறயா? டேய், நீயா? இந்த சலம்பலுக்கு மத்தியில உங்களோட புலம்பல் என் காலை கேட்டுருச்சு. நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளுங்க. சொல்றா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரு மொட்டை சவர் இருக்கா? ஆமா. அந்த சவருக்கிட்ட யாருமே கிடையாது. இப்ப அந்த செவரை மட்டும் எப்படியாவது உங்க ஐடியா யூஸ் பண்ணி தாண்டி குதிச்சிட்டீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாமே. ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னில இருந்து உங்க சம்பளம் கூட.
ஆத்தாடி எவ்வளவு பெரிய சவரு, தூரத்து வந்து பாக்குறப்ப சின்ன சவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதச்சவர் மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் மூங்கிலு சூப்பர் ஸ்டார் கூட போட்டோம். என்ன செவர் நகருது, அதி சூட்டிங் செவர். பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறு நாடா சொன்னேன், அநியாயமா இதுல வந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்தானே. நல்ல வேலை கிணறு பூரா ஜகதியா கிடந்தனால தப்பிச்சேன். உள்ள பாறகீரை கிடந்திருந்தா பொழந்திருக்க மாடா பொழந்து. We saw dancing Maharaja. Superb, superb. தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஒரு நாள் பூரா உங்கள் கூட இருந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஷூர், நீங்கள் பார்த்து. ஓகே சார், ஓகே. நிப்பாந்தோ நிப்போனோ மினசமகா தேசிக தேஷு. ஏ மோனராம் சார், எல்லாருக்கும் அந்த ஜப்பான் டீ கொண்டு வர சொல்லுங்கள். ஏய் வெளிநாட்டுக்காரன் உள்ள வர, உள்நாட்டுக்காரன் உள்ள வர மாட்டேன்றே. தலை வர பார்த்து வரும் மனு கொடுக்குறேன் சாமே. எங்கள் எல்லாரையும் உள்ள விட தயவு செய்து அவங்களை எல்லாம் அடிச்சு சொல்லுங்க சார். ஆத்திரி பூரா பாடி பாடி எல்லார் தொகுதி கெடுத்துட்டாங்க சார். அவங்களெல்லாம் அடிக்க முடியாது, அவங்க மேல எந்த கேஸும் போட முடியாது சார். அவங்கெல்லாம் அப்பாவிங்க சார். சார்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள பார்க்க சொல்லுங்க. அவர் வந்து அவங்கள பார்க்குற வரைக்கும் எத்தனை நாளானாலும் உங்களால் தூங்கவே முடியாது. ஜாக்கிரத. சார், அவங்கள ஒரு நாலு பேரை மட்டும் உள்ள அனுப்புங்க. யோ, உங்கள யாராவது நாலு பேரை மட்டும் உள்ள வாங்க. உங்களை நீங்களே ஏன் தளவாத நினைக்கிறீங்க? உட்காருங்க. வாழ்க்கையில எங்களை உட்கார சொன்ன மோதல் நீங்க தான் சாமி. எங்க வாடப்பட்டாம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க சாமியே. குண்டக்கோ புச்சாலதா மச்ச குத்தமா சாமி. முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்துல எங்க வேஷம் போட்டு ஒரு பாட்டுக்கு ஆனாரு சாமி. ஜனக மத்தியில ஒரு மரியாதை வந்தது சாமி. ஆனா இப்ப ஜனங்க எங்களை மறந்து போயிட்டாங்க சாமி. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மனுஷங்க சாமி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு நீங்க தானே சாமி. சாமி, ஏதாவது ஒரு படத்துல சாமி எங்களை மாதிரி வேஷம் போட்டு ஒரு பாட்டு பாண்டிங்க வச்சுங்க சாமி, ஜனங்க மத்தியில எங்களுக்கு மரியாதை வரும் சாமி. இந்த சமுதாயமே ஆதரிச்சாமி. அது மட்டும் இல்ல சாமி, உங்க படம் ஆஸ்திரேலியா சைனா ஜப்பான் அமெரிக்கான்னு எல்லா நாட்டிலும் நல்லா ஓடுது சாமி. ஒரு படத்துல நீங்க எங்க வேஷம் போட்டு ஆடிட்டா சாமி எல்லா நாட்டிலயும் எங்களை பத்தி தெரிஞ்சிரும் சாமி. அப்புறம் நாங்களும் விசா வாங்கி உலகம் பூரா சுத்துவோம் சாமி. சரி, உங்க கோரிக்கை நிறைவேற்ற நான் ட்ரை பண்றேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா சாமி, நீங்க கேட்டதே போதும் சாமி. சரி, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் நம்ம வேஷம் போட்டு சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப சூப்பர் ஸ்டார் நம்ம வேஷம் போட போறாரு. ஏ ஓஹோ, நான் கேக்குற கேள்வி மூலம் பதில் சொல்லு. ஓஹோ அண்ணா, படிப்படிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. ஏய் டால்டா டப்பா உள்ள லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்ல, இங்கேப்பா டச் போன். தேக்க தேக்க தேக்க, எங்களுக்கு வெப்சைட் இருக்கு, www.pasimani.com. என்னடா பால் ரெடியா? இந்தப்பா 50 லிட்டர் எறும்பு பால். இந்த காணியாத்து
கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்ன வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே என்ன இது ஷூட்டிங் வண்டினே, இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மொட்டி எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை குடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து இன்னைக்குமே ஐடியா கொடுக்கடியே. அண்ணே தம்பிய நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படி இல்ல நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல. இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரணே ரைட் சாயந்தரம் பார்க்கலாம். உள்ள வந்தாச்சு ஜம்ப் பண்றா சண்முகா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதான். யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா, என்ன அழகு! ஐயோ சூப்பர் சார பார்க்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்? லைட் போகுது. சூட்டிங் எல்லாரும் கரெக்டாக நம்ம சேர்ந்து கிளம்பிடுவோம். ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துருந்தா போட்டோ எடுத்துருந்தோம். இது என்ன எங்கேயும் பார்த்த இடமா இருக்கு? போட்டுங்க. இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. ஏய் போடா, வரங்க டென்ஷன் ஆகற, போடா. Dress அப்படி வச்சிட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தல போயிடுச்சு, இது வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கே.
சினிமாக்காரன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. நீங்க மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணலாமா? அட ரிகர்சல் தானே, பாத்துற வேண்டியதானே, பேசிட்டே இருந்தான் அர்த்தம். என்ன தைரியம் இருந்தா ஏமலிய கழிப்ப. யோ பேசிட்டே தானே அடிக்கிற. டேய் என்ன சொல்ற? உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா போய் முடி வெட்டி இருக்காரா இல்ல அவன் வீட்டுக்கு போய் விருந்துதான் சாப்பிட்டிருக்காரா? இல்ல சார். எதை வச்சு நீங்க அவன் சொன்னதை நம்புனீங்க? ஐயோ, உங்களை மாதிரி ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். இனிமேலாவது ஏமாறாம இருக்கிற வழியை பாருங்க. நோ நெவர் நதிங் பிட்வீன். தேங்க் யூ சார். ஆமா சார், போங்க. பேக் அப் சார். நன்றி சார். டேய் பாரு, வாடா வழியில, வாடா வழியில, வாடா. இங்க எங்களை போலீஸ் பிடிச்ச உடனே நீ மட்டும் ஓடி வந்துட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, பாரு பாரு பாரு, நல்லா பாரு. சூப்பர் சார் கூட என் ஃபேமிலிய பாரு. நல்லா கேட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பாக்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. எனக்கு திறந்துருச்சு கேட்டு.